நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமைச்சர்கள் இருபத்தி ஏழு பேர் போட்டியிட்ட நிலையில் அவர்களில் பதினொன்று அமைச்சர்கள் படுதோல்வி அடைந்திருப்பது அதிமுகவினரை அதிர்ச்சியடைய வைத்திருக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நேற்றைக்கு நடைபெற்ற நிலையில் மொத்தமுள்ள இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் திமுக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் அதிமுக எழுபத்தி ஐந்து இடங்களையும் கைப்பற்றியிருக்கு பெரும் வெற்றி பெற்ற திமுக தலைவர் மு ஸ்டாலின் தமிழக முதல்வராக பதவியேற்க உள்ளார் இந்த நிலையில் தேர்தலில் போட்டியிட்ட அதிமுகவின் அமைச்சர் ஜெயக்குமார் சி வி சண்முகம் மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்ட பதினொன்று அமைச்சர்கள் தோல்வியடைந்திருக்காங்க ராயபுரம் தொகுதியில் அமைச்சர் ஜெயக்குமார் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட சி வி சண்முகம் கரூர் தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் சங்கரன்கோவில் தொகுதியில் அமைச்சர் ராஜலட்சுமி ஜோலார்பேட்டை தொகுதியில் களமிறங்கிய கே சி வீரமணி ராஜபாளையம் தொகுதியில் ராஜேந்திர பாலாஜி திருச்சி கிழக்கு தொகுதியில் வெல்லமண்டி நடராஜன் ஆவடி தொகுதியில் மாபா பாண்டியராஜன் கடலூர் தொகுதியில் எம் சி சம்பத் மதுரவாயல் தொகுதியில் போட்டியிட்ட பெஞ்சமின் ராசிபுரம் தொகுதியில் களமிறங்கிய சரோஜா போன்ற அதிமுக அமைச்சர்கள் தோல்வியடைந்திருக்காங்க இவங்களில் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் ஜெயக்குமார் திமுக வேட்பாளர் ஐட்ரி மூர்த்தியிடம் இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்றி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் படுதோல்வியடைந்திருக்காரு விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் சி வி சண்முகம் திமுக வேட்பாளர் லட்சுமணனிடம் தோல்வியடைந்திருக்காரு கடுமையான போட்டி நிலவி வந்த கரூர் தொகுதியில் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரை திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி பனிரெண்டாயிரத்து நானூற்றி நாற்பத்தி எட்டு வாக்குகள் அதிகம் பெற்று தோல்வியடைய செய்திருக்காரு Yeah. ஆவடி தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் மாபா பாண்டியராஜன் திமுக வேட்பாளர் சாமு நாசரிடம் தோல்வியடைந்திருக்காரு அதேபோல ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மூன்றாயிரத்து எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் தங்க பாண்டியனிடம் தோல்வியடைந்திருக்காரு திருச்சி கிழக்கு தொகுதியில் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜிடம் பதினெட்டாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஆறு வாக்கு வித்தியாசத்தில் அதே அதேபோல ராசிபுரம் தொகுதியில்

பெரும் கவலையில் ஆழ்த்தியிருக்கு இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க